ஜோலோ 615 மருந்து தயாரிப்பு நிறுவனம் தங்களது மருந்துகளை விற்பனை செய்வதற்காக மருத்துவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் அளவில் இலவசங்களையும் பரிசு பொருட்களையும் வாரி வழங்கியிருப்பது வருமான வரி சோதனையில் வெளிச்சமாகியுள்ளது. பெங்களூருவை தலைமை இடமாக கொண்டு இயங்கி வரும் மைக்ரோ லேப்ஸ் நிறுவனம் சுமார் 50-க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கொரோனா சமயத்தில் தனது தயாரிப்பான டோலோ 650 மருந்தை அதிகப்படியாக விற்பனை செய்து கணக்கில் காட்டாமல் வருமானத்தை மறைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த 6-ம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். நாடு முழுவதும் 9 மாநிலங்களில் 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் எலக்ட்ரானிக் ஆவணங்கள் உட்பட பல முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அவற்றை ஆய்வு செய்த போது தங்கள் நிறுவன மருந்துகளை விதிகளை மீறி விற்பனை செய்வதற்காக விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற பெயரில் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவழித்தது தெரிய வந்தது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் டோலோ 650 போன்ற மருந்துகளை பரிந்துரை செய்வதற்காக மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணம், பரிசு பொருட்கள், இலவசங்கள் என வாரி இறைத்திருப்பது கண்டறியப்பட்டது. அது மட்டுமின்றி கருத்தரங்கு, மாநாடு, மருத்துவ அறிவுரைகள் வழங்கியது என பல்வேறு முறையில் கணக்கு காட்டி சுமார் 1000 கோடி ரூபாய் அளவில் செலவிடப்பட்டிருப்பதும் அம்பலமானது. ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் ஆர்த்தி ஸ்கேன் நிறுவனத்தில் வருமான வரி சோதனை செய்யப்பட்டு 100 கோடி ரூபாய் அளவில் கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு மருத்துவ நிறுவனத்திலும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.